ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கு சுகமாய் நாம் வாழாதபடி நம்மளை கார்னர் பண்ணி நம்மளை காயப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. நீங்களும் அப்படி பாஸ்டர் நான் என்னதான் பண்ணுறது, எங்கே போனாலும் என்னை சுகவீனப்படுத்தி என்னை பலவீனப்படுத்தி என்னை டார்கெட் பண்ணி இந்த நாளை எனக்கு மோசமாக்குறாங்க பாஸ்டர், நான் என்ன பண்ணுறது? தயவுசெய்து நீங்கள் பலப்படும்படி நீங்கள் விசுவாசிக்கும்படி தேவன் இன்னைக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 4:25 பாருங்க, சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலரும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடி நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்களாம். அவங்கவங்க இடத்துல அவங்கவங்க சுகமாய் குடியிருந்தாங்க. உங்கள் வேலையில் நீங்கள் சுகமாய் குடியிருக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தையை விசுவாசிங்க. தேவன் அதைத்தான் இன்றைக்கி உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய படிப்பின் காரியத்தில், உங்களுடைய பிஸ்னஸ் காரியத்தில், உங்களுடைய ஊழியத்தின் காரியத்தில் நீங்களும் நானும் சுகமாய் குடியிராதபடி, நாம் தேவனுடைய நிழலில் தங்கிராதபடி சில பிரச்சனைகளும் சில நெருக்கடிகளும் ஒவ்வொரு நாளும் உங்களை என்னையும் தாக்கி கொண்டே இருக்கு அப்படின்னா அதை மேற்கொள்ளத்தக்கதான வார்த்தையை தான் தேவன் நீங்கள் விசுவாசிக்கும்படி கொடுத்துருக்கிறார். அன்றைக்கு சாலமோனுடைய நாட்களில் செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்கள்லையும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அந்த சிலுவின் ரட்சிப்பின் அடையாளத்தை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை சுகமாய் தங்கியிருக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை நம்பி இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நிச்சயமாக உங்களுக்கான நாளும் உங்கள் குடும்பத்துக்கான நாளாக நிச்சயமாக இருக்கும். ஆமென். ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.